ஓகே, வெல்கம் டு திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றது பேனர்லேயும் பார்த்துருப்பீங்க, ப்ளஸ் டைட்டில்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏடிஎம் கார்டிலிருந்து வச்சு எப்படி நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறது. ஆன்லைன் பேமெண்ட் மீன்ஸ் ரீசார்ஜ், மொபைலுக்கு ரீசார்ஜ், சென்டாக்ட் அந்த மாதிரி ரீசார்ஜ், மற்ற இந்த அமேசானில் பை பண்ணுறது, ஆன்லைன் பேமெண்ட், இந்த மாதிரி எந்த பேமெண்ட் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏதாவது ஒன்று பண்ணி காட்ட போகிறேன், அதை வச்சு நீங்கள் மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணி எதை பண்ணி காட்ட போகிறேன்னா, என் டிடிஹெச்சுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது எப்படிங்கிறத மாதிரி அந்த மாதிரி சொல்ல போகிறேன். அதை அந்த மெத்தடை நீங்கள் வச்சு மற்ற எல்லாத்துக்குமே போடலாம். எல்லாத்துக்கும் சேம் மெத்தட் தான், பேமெண்ட் மெத்தடுன்றது எல்லாத்துக்குமே சேம் தான். ஸோ மை சென்டர் ஆப் அந்த இதுக்குள்ளே போயிட்டு ரீசார்ஜ் பேஜ், அதாவது எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்மெட்டில் தான் ஃபார்மெட் வரும். அந்த ஃபார்மெட்டை நான் இப்போ எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இப்போ இது லோட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அதாவது என்னென்னா உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு மூணு விஷயம் தேவை. என்னென்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏடிஎம் கார்டு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏடிஎம் கார்டு ரிஜிஸ்டர் பண்ணும்போது பேங்க்கில் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்கணும். ஃபுல்லாக உள்ள ஒரு ஃபோன் உங்கள் கையில் இருக்கணும், ஒரு ரெண்டே போதும் உங்களுக்கு. எனாப் இட்ஸ் எனாப் ஓகேங்களா. இப்போ ரீசார்ஜ் போயிட்டு குவிக் ரீசார்ஜ் ஓகே. பார்த்தீங்கன்னா இங்கே ரீசார்ஜ் நவுன் இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை ரீசார்ஜ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இது மாதிரி எதில் வேணால் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ப்ரோ நான் இப்போ மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், எதில் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அமேசான் பேயில் போய் பண்ணலாம். அதை நான் லாஸ்ட்டு எண்ட் ஆஃப் த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நிறைய பேமெண்ட் மெத்தட்லாம் இருக்குது. நம்ம பண்ண போகிறது ஏடிஎம் கார்டு, அதாவது கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு, அது சூஸ் பண்ணிட்டு இப்போ ப்ரொசீட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் பேஜ் வந்துருச்சு. நீங்கள் அது ஆல்ரெடி பண்ண அமௌண்ட்டு தான் இது, அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்குது, அது பேமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே வரும். கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு. இப்போ நீங்கள் வச்சுருக்க ஏடிஎம் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டில் அப்பர் கார்னரில், அதாவது ரைட் சைடில் உங்களுக்கு போட்டிருப்பாங்க கிரெடிட்டா டெபிட் கார்டுன்ட்டு, அது எதுன்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. சப்போஸ் சில ஏடிஎம் கார்டில் போட்டிருக்க மாட்டாங்க, அப்படி போடலன்னு வைங்கண்ணே, நீங்கள் கிரெடிட் கார்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் கிரெடிட் கார்டு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் பேமெண்ட் பேஜு. இந்த பேமெண்ட் பேஜை நீங்கள் பார்த்தவொடனே உங்கள் கையில் ஏடிஎம் கார்டு எடுத்துக்கோங்க. அந்த ஏடிஎம் கார்டில் 16-digit நம்பர் இருக்கும், அதை டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சும்மா உதாரணத்துக்காக ஒரு நம்பர் டைப் பண்ணுறேன். ஒரு இப்போ நான் காட்ட போகிற ஏடிஎம் கார்டு வந்து டம்மி ஏடிஎம் கார்டு, ஆன்லைன்லேருந்து எடுத்தது. ஸோ நான் அதிலேருந்து டைப் பண்ண போகிறதில்ல, நாம் இப்போ எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் சும்மா டைப் பண்ணுறேன், தட்டி விட்றேன். மொத்தம் 16-digit நம்பர் இருக்கும். நீங்கள் அந்த டிஜிட் நம்பரை டைப் பண்ண உடனே இந்த ஏம் சிம்பிள் தெரியுது பார்த்தீங்களா, கார்டு மாதிரி, அந்த இடத்துல பேங்க்கோட நம்பர் தெரியும். ஓகேங்களா, 16-digit நம்பர் போட்டவுடனே இந்த இடத்துல உங்களுக்கு லோகோ கிடைக்கும், அந்த பேங்க்கோட லோகோ. எனக்கு வரல, ஏன்னா நான் சும்மா தட்டி எடுத்தனால வரல. உங்களுக்கு இந்த ஒரு சிம்பிள், ஹியூமன் சிம்பிள் கார்டு சிம்பிளில் உங்கள் பேங்க்கோட ஒரு லோகோ மாதிரி வரும், அந்த லோகோ உங்கள் ஏடிஎம் கார்டில் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் கார்டு. இப்போ அந்த கார்டில் உங்களுக்கு ஒரு நேம், சப்போஸ் இன்ஷியலோடையும் கொடுத்துருக்கலாம், இன்ஷியல் எல்லாமே கொடுத்துருக்கலாம். சப்போஸ் ஆர் குமார்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆர் குமாரில் அது என்ன ஃபார்மெட்டில் இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணணும். இப்போ சப்போஸ் ஃபுல்லாக கேபிட்டலி எல்லாமே கேபிட்டலி இருந்தால் ஆர் குமார்னு எழுதணும், இப்படி இருந்தால் ஆர் குமார்னு எழுதணும். சப்போஸ் அந்த ஆருக்கும் குமாருக்கும் நடுவில் ஸ்பேஸ் விட்டுருந்தாங்கன்னா நீங்களும் ஒரே ஒரு ஸ்பேஸ் விடணும். அது கேப்ஸில் இருந்தால் கேப்ஸில் தான் டைப் பண்ணணும், ஸ்மாலில் இருந்தால் ஸ்மாலில் தான் டைப் பண்ணணும். இப்போ நான் ஃபுல்லாக கேப்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் போட்டேன், அதில் ஸ்பேஸ் இருக்க மாதிரியே ஸ்பேஸ் நான் விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேப்ஸில் ஆர் குமார் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போ அந்த ஏடிஎம் கார்டில் நேம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு ரைட் சைடில் 2 set of டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து வேலிட் ஃப்ரம் 1, வேலிட் 2, 1 நமக்கு தேவையானது வேலிட் 2 ரெண்டாவது ஓகேங்களா. அதில் ரெண்டு செட் ஆஃப் நம்பர் இருக்கும், ஒன்று வந்து மந்த்து ஸ்லாஷ் போட்டு அந்தாண்டு இயர் கொடுத்துருப்பாங்க. மந்த்து என்ன மந்த்து, அதில் வந்து 05 10 12 ஃபைன் சொல்லிட்டு 05 சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கிறேன் சும்மா உதாரணத்துக்கு தான். அடுத்து இயர், அதில் என்ன இயர் கொடுத்துருக்காங்களோ அந்த இயர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு 25 சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து சிவிவி,
நான் வீடியோ போட்டிருக்கேன், அதில் வந்துட்டு நிறைய பேர் இந்த சிவிக்கு நான் என்னென்னு தெரியல, நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி, பட் நிறைய பேருக்கு என்ன புரியல. ஸோ நான் இப்போ தெளிவாக சொல்லியிருந்தேன், சிவிவின்றது என்னென்னா நீங்கள் வச்சுருக்க ஏடிஎம் கார்டில் பேக் சைடில் ஒரு பிளாக் கலரில் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, அது வந்து எலக்ட்ரானிக் கோட்டிங், ஓகேங்களா? அந்த எலக்ட்ரானிக் கோட்டிங்க்கு கீழே எலக்ட்ரானிக் கோட்டிங்க்கு கீழே ஒரு 3-digit நம்பர் கொடுத்துருப்பாங்க. சில ஏடிஎம் கார்டில் மட்டும் 4-digit, அதாவது 7-digit நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு 4-digit அப்புறம் போட்டு 3-digit. நமக்கு தேவையானது லாஸ்ட்டாக இருக்க 3-digit நம்பர், அதாவது கோட்டிங்க்கு கீழே இருக்க பிளாக் கலர் கோட்டிங்க்கு கீழே இருக்க 3-digit நம்பர். அந்த 3-digit நம்பர் பேர் தான் சிவிவி நம்பர், ஓகேங்களா? அந்த நம்பர் தான் நாங்கள் இந்த சிவிவின்ற போர்ட்டில் போடணும். நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று டைப் பண்ணி விடுறேன். ஓகே இப்போ நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க, நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ரெடி. இப்போ பேனவுன்ற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா, நான் கிளிக் பண்ண போகிறதில்ல, நான் எப்படின்னு சொல்ல போகிறேன். பேனவு பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏடிஎம் கார்டு ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் வந்து வச்சுருப்பீங்க, அது உங்கள் கையில் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மொபைலுக்கு 6-digit எத்தனை டிஜிட்டில் வேணால் வரலாம், அந்த ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே ஒரு இந்த பேஜ் முடிஞ்சவொடனே ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு புது பேஜ் வரும், அதாவது உங்கள் பேங்க்கோட பேஜ். அந்த பேஜில் உங்கள் ஏடிஎம் கார்டில் இருக்க நம்பர் இருக்கும், ப்ளஸ் உங்கள் ஏடிஎம் கார்டோட லாஸ்ட் 4-digit நம்பர் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்துட்டு ஓடிபி என்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. உங்கள் மொபைலில் வந்த ஓடிபி எடுத்து நீங்கள் அதில் டைப் பண்ணிட்டு பே நவ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேமெண்ட் டன். இதுதான் ஒரு சிம்பிள் மெத்தட். இதை நீங்கள் இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு, அமேசானில் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு, எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ சப்போஸ் மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் அது எப்படி பண்ணுறதுன்னா, உங்களுக்கு அமேசான் ஆப் இருந்தாலே போதும், நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இது குவைட் பண்ணிட்டு பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் மொபைலுக்கு பேமெண்ட் முடிஞ்சதுக்கான ஒரு, அதாவது அமௌண்ட் டெபிட் ஆனதுக்கு ஒரு மெசேஜ் வந்து ஐடி ஒன்று கொடுப்பாங்க. அது நீங்கள் என்ன எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் ஏதாவது நடக்க உங்கள் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை, சப்போஸ் அமௌண்ட் ஏதாவது ஆயிருமான்னு சொல்லிட்டு ஒன்று அந்த பே அதர்வைஸ் பேமெண்ட்டை வந்து ரிவைஸ் பண்ணி விட்ருவாங்க, உங்கள் ஏடிஎம் கார்டுக்கே வந்துடும், ஓகேங்களா? அது வந்துடும், ஓகேங்களா? இப்போ நான் மொபைல் ரீசார்ஜ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்பீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் ஆப் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் நியூ யூஸராக இருந்தால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு போங்க. நான் சொல் இப்போ பார்த்தீங்கன்னா இது அமேசான் ஆப், இதில் போய்ட்டு இங்கே அந்த 3-bar பட்டன் இருக்கும், அமேசான் பேன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அமேசான் பே பேலன்ஸ்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக மணி இருக்காது, நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணுற மாதிரி வரும். இங்கே ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மணி எவ்வளோன்னு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதில் ஏடிஎம் கார்டு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு மணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அமேசான் பே பேலன்ஸ் போயாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க, ஸ்கேன் அண்ட் பே, சென்ட் மணி, அமேசான் பே, யூபிஐ, ரீசார்ஜ் பில்ஸ். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னென்ன பண்ணுமோ, கரண்ட்டு பில்லு ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி இது ரீசார்ஜ், ஃபோன் ரீசார்ஜு, டிடிஹெச் ரீசார்ஜு, லேண்ட்லைன் பில்லு, கேஸ் பில்லு எல்லாமே கட்டிக்கலாம். இதோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் சப்போஸ் ரீசார்ஜ்னு போகிறேன், கிளிக் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் மணி இருந்தவொடனே வந்தவொடனே நீங்கள் இதை பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக பண்ணுறத விட இதில் பண்ணால் என்ன, கடையில் பண்ணுறத விட இதில் பண்ணால் என்ன லாபம்னு கேட்கலாம். உங்களுக்கு கேஷ்பேக் கிரெடிட் ஆகும், ஒரு இப்போ 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஒரு 25 கீழே போட்டிருக்காங்க, மேலே போட்டிருக்காங்க வரீங்களா, ஃப்ளாட் அரஸ் 25 பேக். இப்போ நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க மணி 68 ரூபீஸ் இருக்கிறத, அது எல்லாமே கேஷ்பேக் வந்த மணி மட்டும்தான். ஸோ நான் அதை அடுத்த ரீசார்ஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதில் இருக்க பெனிஃபிட் நம்ம கடையில் பண்ணுறதுக்கும் நம்மளாக பண்ணுறதுக்கும். ஸோ திஸ் இஸ் த வீடியோ ஃபார் யூ காய்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கீழே தெரியும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போகிற எந்த வீடியோஸும் உங்கள் யூடியூபோட ஹோம் பேஜ்லேயே வந்துடும், நீங்கள் சர்ச் பண்ண தேவையில்லை. எலக்ட்ரிசிட்டி பில் எப்படி கட்டணுன்ற வீடியோ உங்களுக்கு ஆன்லைனில் இந்த மாதிரி கட்டணும் எப்படின்னு கட்டணும்னு தெரியணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அடுத்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா சப்போஸ் கேட்டிங்கன்னா தான் என்னால் போட முடியும்.
சும்மா போட்டால் வியூஸ் வராது. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஏதாவது ஏதாவது டவுட்லாம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். மேலும் மேலும் வளர்கிறதுக்கு தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.